Dear 11th Standard students, in exercise number 10.3, sum number 11, y is equal to e power minus mx. Idha differentiate panna solranga. I'm going to differentiate with respect to x. Differentiate with respect to x. Appo dy by dx, dy by dx is equal to. நான் x கிட்ட போகலான்னு பார்த்தா எனக்கு e பர்மிஷன் தரமாட்டான். e டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதே தான் வரும், ஆனால் ஃபங்க்ஷன் ஆஃப் x இருக்கணும், ஃபங்க்ஷன் ஆஃப் x இருக்குது. இப்போ e டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் e பவர் மைனஸ் mx அப்படியே தான் வரும். அப்போ ஈக்கு தான் நம்ம டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருக்கிறோம், பவரில் இருக்கிற எம்எக்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணலை, ஈக்கு தான் டிஃப்ரென்சியேஷன் முடிஞ்சிருக்குது. அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப், இப்போ தான் எங்கே போகிறோன்னா மைனஸ் எம்எக்ஸ் கிட்டேயே போயிருக்கிறோம், அப்புறம் தான் இதுக்கு டிஃப்ரென்சியேஷன். இப்போ ஈக்கு மட்டும்தான் முடிஞ்சிருக்குது, இப்போ தான் மைனஸ் எம்எக்ஸுக்கு டிஃப்ரென்சியேஷனே பண்ண போகிறோம். ஜஸ்ட் வெயிட் அ மினிட் சொல்லியிருக்கோம், அப்புறம் பண்ணி போட்டுடலாம். அப்போது ஈ பவர் மைனஸ் எம்எக்ஸ் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் எம் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஒன் ஆகிடும். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண ஏன்னா கான்ஸ்டன்ட் கூட வந்தால் அப்படியே தான் போடுவீங்க. தெர்ஃபோர் யுவர் ஆன்சர் வில் பி டிஒய் பை டிஎக்ஸ், டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எம் மைனஸ் எம் மைனஸ் எம் இ பவர் மைனஸ் எம்எக்ஸ். இதுதான் ஆன்சர். சம்டைம்ஸ் உங்களுக்கு புக் ஆன்சர்லேயோ அல்லது ஒன் மார்க்லேயோ அல்லது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்லேயோ லைட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்சரை மாற்றுவாங்க, மைனஸ் எம் போட்டுட்டு. இது உங்களோட ஒரிஜினல் கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆகும், ஒரிஜினல் கொஷின் அப்படியே ரிப்பீட் ஆகிறதுனால மைனஸ் எம்ஒய் அப்படின்னு கூட போடுவாங்க. திஸ் இஸ் ஓகே, இப்படி எழுதுனாலும் ஓகே தான், ஓகேவா? இதான் ஆக்சுவல் டிஃப்ரென்சியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். வேணும்னா இந்த மாதிரியும் போட்டுக்கலாம், புக் ஆன்சர் இந்த மாதிரி இருக்குன்னு பார்த்து எதுவும் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. அந்த சம் ஒய்ன்றதுனால தே வில் ரீப்ளேஸ் இ பவர் மைனஸ் எம்எக்ஸ் பை ஒய், தட்ஸ் ஆல். Thank you.